வணக்கம். தமிழ் இலக்கியங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய இந்து மதத்தை சார்ந்தவர்களை தவிர கிறித்தவ, இஸ்லாமிய, சமண, பௌத்த மதத்தை சார்ந்த பெருமக்கள் பலரும் நல்ல நூல்களை இயற்றி தந்திருக்கிறார்கள். நம்முடைய நல்ல படைப்பாளர்களை பற்றி பேசுகிற போது அதிலும் குறிப்பாக சமணமும் தமிழும், கிறித்தவமும் தமிழும், இஸ்லாமியமும் தமிழும் என்று மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய அந்த நூல்களை பார்க்கிற போது அவர்கள் நமக்கு செய்திருக்கிற அந்த பெருமை தெரியும். இன்னும் சொல்கிறதாக இருந்தால், தமிழ் இலக்கியத்தில் மிக அதிகமாக சமணர்களுடைய பங்கு உண்டு அப்படிம்பாங்க. எப்படி தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் சொல்கிறோமோ அதுபோல் சமணமணிகளுடைய பங்கு அதிகம். திருவள்ளுவரே சமணர்னு குறிப்பு கூட இருக்கும். இலக்கண நூல்கள், நன்னூல், இதெல்லாம் அவர்கள் தான். நிகண்டு நூல்கள் அதிகமாக படைத்தவங்க அவங்க தான். சிலப்பதிகாரம் சமண காப்பியம்தான். அதேபோல் குண்டலகேசி அது பௌத்த காப்பியம். இதெல்லாம் இந்த நாட்டில் தோன்றியவை, ஆனால் தமிழ்நாட்டில் தோன்றாதவை. இப்போ இப்படி வச்சுக்கங்களேன், சைவம் வைணவம் ரெண்டு இங்கே, சமணம் பௌத்தம் வடநாட்டில், கிறித்துவம் இஸ்லாம் இது ரெண்டும் அயலகத்தில் மேற்கு நாடுகளில். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவர்களெல்லாம் தமிழ் மொழிக்கு செஞ்சுருக்கிறது தான் இதில் எல்லாம் சிறப்பு. அந்த வகையில் இந்தியாவுக்கு மதம் பரப்புவதற்காக வந்த கிறித்தவ பாதிரிமார்களெல்லாம் தமிழ் கற்ற உடனே தமிழ் மீது ஆர்வம் ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிகமான தமிழ் நூல்கள் எழுதி கொடுத்தாங்க. ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். திருவாசக தமிழில் இருந்ததை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். நாலடியார் மொழிபெயர்த்தார். திருக்குறளை மொழிபெயர்த்தார். வீரமாமுனிவர் ஒருபடி மேலே போய் தமிழில் காப்பியங்களே நமக்கு தந்தார். அவர் எழுதின தேம்பாவணி ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று. சதரகராதி அவர் வந்த பிறகு தான் நிகண்டு நூல்கள் நின்று போய் அகராதி டிக்ஷனரி சொல்கிறோம் இல்லையா, அது வர ஆரம்பித்தது. அதே மாதிரி அவர் எழுதின அந்த இலக்கண நூல்களும் உண்டு. இதே மாதிரி அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர், இஸ்லாம் சமயத்தை சார்ந்த புலவர்கள் வந்து மிக அருமையான பல அரிய இலக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. அதுலேயும் நான் சிறுபள்ளியாருக்கு இப்போ பார்த்துருக்குறேன், இந்த கையில் டேப்பு வச்சு தலையில் ஒரு பச்சை துணி கட்டி ஒரு பத்தி வேற சொருகிட்டு வருவாங்க. மகாதேவி படத்தில் கூட எம்ஜிஆர் அந்த மாதிரி வருவார். அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதை பாடிக்கிட்டே வருவாங்க. அந்த பாடுற அந்த அவர்கள் வந்து என்னென்னா, இஸ்லாமிய சித்தர்கள் என்கின்ற வடிவை சேர்ந்தவங்க அப்படிம்பாங்க. என்னுடைய நண்பர்கள் கூட பல பேர், இஸ்லாமிய நண்பர்கள் ஆராய்ச்சி பண்ணுற போது பல அரிய இஸ்லாமிய செய்திகளெல்லாம் எடுத்து தொகுத்துருக்குறாங்க. எங்கிட்டயே பிஹெச்டி பண்ண மாணவிகள் பல பேர் வந்து என்ன அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய அந்த இதுகளெல்லாம் தொகுத்து கொண்டு விரும்பிருக்காங்க. இப்போ பாருங்கள், இஸ்லாம் இஸ்லாமிய புலவர்கள் தமிழுக்கு செஞ்சிருக்கூடிய அந்த அருமையான விஷயங்கள், சிற்றிலக்கியங்கள் ரொம்ப அதிகம். இந்த பாடல்கள், இந்த டேப் வச்சுட்டு பாடுறாங்க பாருங்கள், இதெல்லாம் செவிவழி பாடல்கள் மாதிரி இருக்கும். எல்லோரும் பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும். இந்த பாவமன்னிப்புன்னு ஒரு படத்தில் கூட எல்லோரும் கொண்டாடுவோம்னு சிவாஜி பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார்கண்ணா ஹாசன். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படிம்பார். இப்படி பிற மதத்தினரும் கூட தங்களுடைய கடவுளை பாடுகிற போது, அல்லது தாங்கள் போற்றுகின்ற அல்லாவை பாடுகிற போது, நபிகள் நாயகத்தை பற்றி பாடுகிற போது தமிழிலே அதற்கான காப்பியங்களை படைத்திருக்கிறார்கள். அப்படி பாடியவர்களில் ஒருவர் யார் என்று கேட்டால், உமரப்புலவர் என்கின்ற அற்புதமான ஒரு கவிஞர். எப்படி நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வந்து கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவர்கள் வந்து தமிழில் தான் பாடியிருக்கிறாரு. இவர் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நாகலாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அருப்புக்கோட்டையிலேருந்து போனீங்கன்னா அது பந்தல்குடி வழியாக போய் வலது பக்கம் திரும்பி போகணும். நான் அந்த ஊருக்கு இப்போ சமீபத்தில் கூட பேச போயிருந்தேன், நாகலாபுரம். அந்த நாகலாபுரம் தான் தூத்துக்குடிக்கு போகிற பழைய பாதை. அது நேரடியாக போகிறதா இருந்தால் எட்டயபுரம் வழியாக கூடி போகலாம். எட்டயபுரம் ஜமீனை சேர்ந்தது தான். இவர் வந்து இவருடைய தந்தையார் பேர் செய்கு முதலியார் அப்படின்னு பேர்.
அதனால தான் அவர் என்ன அப்படின்னா சேகு அப்படிங்கிறதா செய்கு தம்பி பாவலர்ங்கிற மாதிரி சொல்லுவோம் பாருங்கள். அது மாதிரி இவர் வந்து உமர்புலவருடைய அந்த பெரிய சிறப்பு, இவர் யார் எடுத்த தமிழ் படிச்சுக்கிட்டார் அப்படின்னா எட்டயபுரத்தினுடைய ஜமீன்தாராக வெங்கடேச பூபதி இருந்தார். அவருடைய சபையில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கடிகை முத்துப்புலவர் என்பவர் அங்கே இருந்தார். அந்த கடிகை முத்துப்புலவர்கிட்ட இவர் என்ன பண்ணார்னா தமிழ் படிச்சுக்கிட்டார். அந்த தமிழ் படித்ததனுடைய பெருமையாக இவர் எழுதினது தான் சீராப்புராணம் என்கின்ற அற்புதமான காப்பியம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை உள்வாங்கி கொண்டு நம்முடைய மரபுப்படி, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்ம சொல்லுவோம், நியாயப்படி இந்த கதை நடக்கிற இடம் முகமது நபி அவர்கள் இருந்தது வாழ்ந்தது எல்லாமே அந்த பாலைவன பகுதியான பகுதி தான். அது மெக்கா மெதினா போன்ற பகுதியில் தான் அவர் வாழ்ந்தார். அவருடைய அவர் வாழ்கிற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம் நாட்டினுடைய அந்த செய்திகளை எல்லாம் சேர்த்து அதை அப்படியே அதை காண்டம் வாரியாக பிரிச்சிருப்பார். நவோத்து காண்டம், அதே மாதிரி படலம் எல்லாம் கம்பர ராமாயணத்தில் வர்ற மாதிரி. இப்போ காண்டம் என்பது பெரிய பகுதி, பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கிந்த காண்டம் ஆரணிய காண்டம் சொல்கிற மாதிரி நுபவத்து காண்டம்ங்கிற மாதிரி அதில் காண்டங்கள் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி படலாம் பிரிவு அதில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பதிவு. கதீஜா அப்படிங்கிற அந்த பெண்மணியை பற்றி சொல்லியிருப்பார், ஃபாத்திமாவை பற்றி சொல்லியிருப்பார். அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல சம்பவங்களெல்லாம் எடுத்து நம்முடைய மரபுப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சொல்கிற போது அது அந்த அவர் பயன்படுத்துகிற அந்த சந்த நடைகள் முறைகள் எல்லாமே தமிழுக்குரியது தான். அது இவருக்கு இவரை ஆதரித்தவர் வந்து சீதக்காதி என்கின்ற வள்ளல். அவரை பற்றி சொல்கிறபோது செத்தும் கொடுத்தார் சீதக்காதி அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்படுற விஷயந்தான். அதாவது அவர் நோக்கி ஒரு புலவர் போனதாகவும் அதற்குள்ளே அவர் மறைந்து விட்டதுனால அவர் போய் அவருடைய சமாதியில் நின்றபோது அவருடைய கைகளிலிருந்து அவருக்கு தேவையான பொருள்கள் தந்ததும்பாங்க. ஆனால் இதை பல பேர் ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா மிகைப்படுத்த விஷப்பட்ட விஷயங்களாக சொல்லப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இருந்தாலும் என்னன்னா ஒரு உயர்வு நவர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், சத்தும் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய அவருக்கு பிறகும் கூட பயன்படுமாறு அறக்கட்டளைகள் நிறுவுதல் இதெல்லாம் அப்படி தான் வச்சுக்கலாம். அவர் தான் சீதக்காதி என்ன பண்ணுறார் அப்படின்னா உமர்புலவருக்கு இந்த சீராப்புராணத்தை எழுதுவதற்காக பேருதவி செய்கிறார். ஆனால் இடையில் அவருடைய மரணத்துக்கு பிறகு அது அந்த உதவி கிடைக்காமல் போயிடுது. ஆனாலும் கூட உமர்புலவர் என்ன பண்ணுறாருன்னா மற்ற வள்ளல்கள்கிட்ட போய் பொருள் பெற்று அதை அரங்கேற்றம் பண்ணி காப்பியம் அடைக்கிறார். இன்றைக்கும் கூட சீராப்புராணத்தை படிக்கிறப்ப நாம் அந்த கதை நடக்கிற இடம் பாலைவனமாக இருந்தாலும் கூட நம் நாட்டு காப்பிய மரபுக்கு ஏற்றபடியாக வாழ்த்து வணக்கம் வருபொருளைத்தல் இருசுடர் தோற்றம் தண்ணீரில்லா தலைவனை உடைத்து என்று சொல்கிற மாதிரி அத்தனை செய்திகளையும் கொண்டதாக அதில் அவர் அமைச்சு பாடியிருப்பார். திருமணப்படலம்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணப்படுறதுக்கான அந்த இஸ்லாமிய சொற்களை வந்து ரொம்ப அழகாக எடுத்து வச்சுப்பார். அந்த இப்போ நம்ம இலக்கியத்தில் பயன்படுத்தப்படுற சொற்களை வச்சுக்கிட்டே அதனுடைய காலத்தை கூட நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த ரத்துங்கிற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை இல்லை, ஏன்னா ரகரம் முதல் மொழி முதல் வராது. அதே மாதிரி அமீனா அப்படின்னு சொல்கிறோம், இந்த சொல்லெல்லாம் இதில் இல்லை, இதெல்லாம் போர்ச்சுகீசிய பாரசீக அரபு சொற்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏன்னா நம் நாட்டில் அரபு தொடர்பு வந்து வணிக தொடர்பு ரொம்ப நாளாக இருந்தது. இவருடைய இந்த சீராப்புராணத்தில் இந்த மாதிரியான நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. இதோட தனிப்பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் வந்து எட்டயபுரத்தில் அவைப்புலவராக இருந்தார். எப்படி தன்னுடைய ஆசிரியர் இருந்தாரோ அவருக்கு பிறகு அவைப்புலவராக இருந்தார். புலவராக இருந்துட்டு அவர் மடிஞ்ச பிறகு அவருடைய அந்த சமாதி இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா எங்கே பார்க்கலான்னா எட்டயபுரத்தில் பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம், பாரதி பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் நல்ல முத்துசாமி போன்ற நல்ல இவங்களுடைய தமிழ் இசைவாணர்களுடைய சமாதியும் அங்கே இருக்குது. அதே மாதிரி இவர் உமர்புலவருடைய சமாதியும் இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம பார்க்குற இடம் அந்த எட்டயபுரம் தான். கொஞ்சம் தள்ளி தான் பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ புகழ்பெற்ற இடமா இருக்குன்னு சொல்லி எட்டயபுரம் ஜமீன்தார் எட்டப்பூ பூபதியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்வார்கள். பிற்காலத்தில் வந்தவர்களோடு அவர் குறிப்பிடுவாங்க, நிறைய புலவர்களை அவர் ஆதரிச்சிருக்கிறார். பாரதியினுடைய தந்தையார் அங்கே தான் இருந்தார்.
பாரதிக்கே அந்த பட்டத்தை கொடுத்தது எட்டயபுரஞ்சமன் தான் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதனால் சிறாபுராணத்தை இயற்றிய உமரப்புலவர் தான் வாழ்ந்த காலத்தில் நல்ல கல்வி கற்று தமிழுக்கு அரிய சேவை செய்திருக்கிறார். அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று சிறாபுராணம்.